Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல மனமா சாம்பார் பொடி எப்படி வீட்லயே செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டாதான் நல்லா மணமா இருக்கும். வறுபட்டதுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே pan வெச்சிட்டு 5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா விதையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 வரமிளகா சேர்த்துக்கறாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா 4 பல் முழு பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். பூண்டு நம்ம சேர்க்கறதுனால சாம்பார் பொடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆறினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்திருந்த பவுடரை வேற ஒரு ஏர்டின் கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. 1 மாதம் வரையும் நல்லா மணமாக இருக்குங்க. இந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் செய்ய சொல்ல யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.